സെന്റ് ജോൺ വ്യാനിസ് ഗേൾസ് ഹയർ സെക്കൻഡറി സ്കൂൾ പള്ളിയാടി ക്രിയേറ്റീവ് മാത്സ് ആൻഡ് ഇംഗ്ലീഷ് 10th സ്റ്റാൻഡേർഡ് മാത്സ് നമ്പേഴ്സ് ആൻഡ് സീക്വൻസസ് സോ ടുഡേ വി ആർ ഗോയിങ് ടു സീ ദ എക്സാമ്പിൾ 2.26 ഇപ്പോൾ ഇതിൽ പാത്തീങ്കன്നാ ദ 2.26 പഠിക്കிறதுக்கு முன்னாடி നമുക്ക് കണ്ടിപ്പാ ഒരു ഫോർമുല தெரிய வேண்டியிருக்கு ഇനി എ ഫൈനൈറ്റ് എപി ഹൂസ് ഫസ്റ്റ് ടേം ഈസ് എ ആൻഡ് ലാസ്റ്റ് ടേം എൽ ഫസ്റ്റ് ടേം എ ആകും ലാസ്റ്റ് ടേം എൽ ആകും ഇരുന്നാ the number of terms in the ap is given by l equal to a plus n minus 1 into d gives n equal to l minus a by d plus 1 adhaadu vera onnum illa idu sila problem la enna seivaangana oru andha thodar varisai thandittu kootu thodar varisai thandittu idhila ulla motta urupukalin ennikai kekpaanga motta urupukalin ennikai andha maadhiri nerathila nama vandu n equal to l minus a by d plus 1 abdingra formula va use panni seiyen seriya ipo idhila nama seiram paarenga example 2.26 la find the number of terms in the ap 3 6 9 12 idhu vandu 111 vara pogudhu adha last urupu thandirukku first urupu irukku namakku d idhila kandupidikalam appo namakku indha problem nama seidhom appadina ipo idhila a eludhuvom இப்போ நமக்கு எதெல்லாம் தேவையோ அதை நம்ம எழுதிக்கிட்டோம் a equal to so a equal to இந்த தொடர் வரிசையை பார்த்து சொல்லுங்க a equal to நமக்கு 3 இனி நெக்ஸ்ட் நமக்கு என்ன தேவை l தெரியும் so l equal to இதுல இருக்கக்கூடிய l 111 லாஸ்ட் இருக்குறது தான் l இனி நமக்கு தெரிய வேண்டியது d தெரியணும் இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணனும்னா நமக்கு என்ன தெரியணும் d தெரியணும் so d equal to t2 minus t1 T2 இதுல யார் செகண்ட் உறுப்பு 6 எடுக்கலாம் இல்லையா சோ 6 எப்பவுமே நமக்கு ஞாபகம் செகண்ட் உறுப்பு மைனஸ் ஃபர்ஸ்ட் உறுப்பு இல்லனா थर्ड உறுப்பு மைனஸ் செகண்ட் உறுப்பு அப்படி எடுத்தாலும் ஓகே 6 மைனஸ் 3 3 அப்ப நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோம் அதனுடைய டிஃபரன்ஸையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் சரியா இப்போ நமக்கு தேவையானது நம்பர் ஆஃப் டம்ஸ் நம்பர் ஆஃப் டம்ஸ் சோ தட் இஸ் ஈக்குவல் டு So we know the formula n equal to l minus a by d plus 1 இந்த ஃபார்முலால நாம இத அப்ளை பண்ணோம் so that is equal to நமக்கு எல்லா இதுமே இதல தெரியும் தெரியாதத நாம இதல அப்ளை பண்ணனும்னா இந்த ஃபார்முலாவை எழுதிட்டு அதலயே அப்ளை பண்ணுவோம் அப்ப நமக்கு ஈஸியா இருக்கும் அதுக்கு உங்களுக்கு புரியிறதுக்கு இது ஈஸியா இருக்கும் இப்போ l என்ன இந்த l இருக்க இடத்துல l க வேல்யூ போடுவோம் 111 a என்ன எதுக்காக ஃபார்முலா எழுதுனே பாத்தீங்களா அந்த இடத்துல நம்ம போடுறதுக்காக aங்கறது யாருங்க 3 dr நமக்கு d நமக்கு 3 so that is equal to 111 minus 3 என்ன கிடைக்கும் 108 by 3 இடையில plus 1 108 ஐயும் 3 ஐயும் நம்ம கேன்சல் பண்ணலாம் நினைக்கிறேன் 13 is 3 108 நம்ம கேன்சல் பண்ணா 33 is 9 balance 1 18 la 6 3 is 18 so the value is so that is equal to 36 plus 1 37 so motta urupukalin ennikai adhaadu number of terms 37 how will you write the answer answer number of terms n equal to number of terms n equal to 37 so I hope you understood Shall we see one more problem? Example 2.27. Determine the general term of an AP whose 7th term is minus 1 and 16th term is 17. அதாவது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 7வது உறுப்பு minus 1 மற்றும் 16வது உறுப்பு 17 எனில் அதன் பொது உறுப்பை காண். அதன் பொது உறுப்பை காண். ரொம்ப ஈஸியாவே முடிஞ்சிரும். நமக்கு tn ஃபார்முலா தெரியும் இப்போ இதுல அதுதான் முக்கியம் tn ஃபார்முலா முன்னாடி சொல்யூஷன் நம்ம எழுதி விடுவோம் எழுதிட்டு tn ஃபார்முலா தெரியும் இப்போ 7th டம் அப்படினு சொல்லும்போது tn இருக்க n இருக்க இடத்துல இங்க யாரனா 7 n இருக்க இடத்துல நம்ம என்ன எழுதுவோம் இங்க 7 எழுதுவோம் t7 so a plus 7 minus 1 into d so that is equal to a plus a plus 7 minus 1 so that is equal to அங்க என்ன தந்திருக்காங்க நமக்கு minus 1 அதாவது பாத்தீங்கன்னா 7th term is minus 1 7th term is minus 1 okay so இப்போ again
என்ன சொல்லியிருக்காங்கன்னா நெக்ஸ்ட்டு 16th டேர்ம் தந்திருக்காங்க. 16th டேர்ம் அதை எழுதுவோம். 16th டேர்ம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் என் நம்ம என்ன எழுதணும்? 16. இப்போ ஏ ப்ளஸ் 16. என் இருக்க இடத்துல யார்? 16. மைனஸ் 1 இன்டூ டி, தட் இஸ் ஈக்குவல் டு ஏ. நம்ம அப்படியே எழுதிக்கிடலாம். ப்ளஸ் 16 மைனஸ் 1 15 டி ஈக்குவல் டு என்ன தந்திருக்காங்க? 17. இது பாருங்கள், 17 தந்திருக்காங்களா? முடிஞ்சிச்சுல. இப்போது அடுத்தது நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பொது உறுப்பு கேட்டிருக்கிறாங்க. இப்போ இதில் இருந்து நமக்கு ஈஸியாகவே இந்த ரெண்டு இக்குவேஷன்லேருந்து ஏகே வேல்யூவையும் டிகே வேல்யூவையும் நம்ம என்ன செய்யலாம்? கண்டுபிடிக்கலாம். ஏகே வேல்யூவையும் டிகே வேல்யூ. இப்போ இந்த இக்குவேஷனை நம்ம முதல்லயே இதை என்ன செய்வோம்னா இக்குவேஷன் 1 அப்படி எடுக்கும். இப்போ இதை வந்து இக்குவேஷன், இதை நம்ம என்ன எடுக்கணும்? இக்குவேஷன். இதை நம்ம இந்த ரெண்டு இக்குவேஷனையும் நம்ம எழுதுவோம். சரி, இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்கிறோம்னா மைனஸ் பண்ணுறோம். இதை மைனஸ் பண்ணும்போது ஏ மைனஸ் ஏ போயிடும். ஸோ வேணா இங்கே எழுதிக்கிடலாம், 1 மைனஸ் இக்குவேஷன் 1 மைனஸ் இக்குவேஷன் 2 எழுதுறோம். ஏ மைனஸ் ஏ 0 ஆயிரும். 6 மைனஸ் 15 நமக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் நயன் டி ஈக்குவல் டு இதையும் 1 மைனஸ் 1 மைனஸ் 17. ஸோ -18 -1 -17. இப்போ ஏன்னா இது வந்து மைனஸ் பண்ணால் தானே எல்லாமே இது கீழே உள்ள செகண்ட் டேர்ம் எல்லாமே என்ன ஆயிரும்? மைனஸ் ஆயிரும். இங்கே எல்லாமே ப்ளஸில் இருக்குது. அப்போ எல்லாமே இது மைனஸ் பண்ணுறதுனால இது இது மைனஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும், இது மைனஸ், இது மைனஸ், இது மைனஸ். அப்போ எல்லாம் மைனஸில் இருக்கும்போது இங்கே -90 ஈக்குவல் டு -18. -1 +-17. இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா டிகே வேல்யூவை ஈஸியாகவே கண்டு. இப்போ டி ஈக்குவல் டு, ஸோ டி ஈக்குவல் டு -18 by -9. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸும் மைனஸும் கேன்சல், 9 and 18 கேன்சல் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 2 கிடைக்கும். ஸோ டி ஈக்குவல் டு 2 கிடைச்சாச்சு. இப்போது இந்த டி ஈக்குவல் டு 2 நம்ம ஃபஸ்ட் இக்குவேஷனில் என்ன செய்யலாம்? சப்மிட், அதாவது சப்ஸ்டிட் பண்ணலாம் இல்லையா? சப்ஸ்டிடியூட். ஸோ இந்த என்ன செய்கிறோம்னா இக்குவேஷன் 1 இதை போடுறோம். இக்குவேஷன் 1 எது? ஏ ப்ளஸ் 6 டி ஈக்குவல் டு -1. இதில் டிகே வேல்யூவை நம்ம போடுறோம். டிகே வேல்யூ என்ன நமக்கு? 2. ஸோ இன்று வேணால் ப்ராக்கெட்டில் போடுவோம். இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள்? 6 2s are 12 ஈக்குவல் டு -1. ஸோ ஏ ஈக்குவல் டு -1 -12. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு -13. ஏ ஈக்குவல் டு நமக்கு -13 கிடச்சிச்சு. இப்போ தான் +12 இந்த பக்கம் வரும்போது அது -13. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டிஎன். ஸோ லாஸ்ட்டாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டிஎன் இந்த எந்த டேர்மாக நமக்கு கேட்குறாங்க? ஜெனரல் டேர்ம்ங்கிறது டிஎன் கண்டுபிடிக்கிறது தான் ஜெனரல் டேர்ம். ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது த ஜெனரல் டேர்ம். இப்போ இதில் எந்த வேல்யூவெல்லாம் நமக்கு தெரியுமோ அதை போடுறோம். ஏ நமக்கு தெரியும் -13. அதே மாதிரி நமக்கு யாரை தெரியும்? டி தெரியும். டி வந்து நமக்கு 2. டி கிடச்சது 2 தானே, பார்த்தீங்களா? 2. இது வந்து -13. இது ரெண்டே நம்ம போட்டுட்டோம். போட்டுட்டு இதை நீங்கள் நம்ம வந்து இது பண்ணும்போது நீ -13 + இந்த 2 உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணுறோம். 2n - 2. ஸோ வி கெட் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில். ஸோ நம்ம என்ன எழுதலாம்? -13 - 2 தட் இஸ் ஈக்குவல் டு -15 + 2n. இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 2n - 15. இப்போ இதுதான் நமக்கு ஜெனரல் டேர்ம், தட் இஸ் ஈக்குவல் டு 2n - 15. ஸோ இதை பாருங்கள், டிஎன் ஈக்குவல் டு 2n - 15. அதில் ஒருக்க கூட ஏயை கண்டுபிடிக்கணும். இதில் போட்டிருக்க கிஷனை பார்த்தீங்கன்னா தெரியும், டிஎன் ஃபார்முலாவில் 7th டேர்ம்ங்கிறதுல T7 அதில் போட்டு கிடைத்த அர்த்தனை நம்ம போடுறோம். அதை ஃபஸ்ட் இக்குவேஷனை எடுக்கிறோம். அதே மாதிரி 16th டேர்மை இதில் போட்டு இதை செகண்ட் இக்குவேஷன். இந்த ரெண்டு இக்குவேஷனையும் நம்ம என்ன அல்ஜீப்ரா மெத்தடில் சால்வ் பண்ணுறோம். அதுதான் இது அல்ஜீப்ராவில் நம்ம எலிமினேஷன் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணுறோமோ அதே மாதிரி இங்கே சால்வ் பண்ணும்போது
டிகே வேல்யூ கிடைக்கும், ஏகே வேல்யூவும் கிடைக்கும். கிடைத்த பிறகு ஜெனரல் டேர்மை நம்ம உருவாக்குறோம். ஜெனரல் டேர்மில் டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்ரு டியில் ஏகே வேல்யூவையும் போட்டு டிகே வேல்யூவையும் போட்டு ஒரு ஒரு டேர்மை நம்ம உருவாக்குறோம். ஸோ அதுதான் த ஜெனரல் டேர்ம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் ப்ராப்ளம். தேங்க்யூ டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.